இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வந்து முன்னாடி ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம். என்னன்னா வந்து இந்த கதையில் நிரந்தர வில்லன் இல்லை அப்படிங்கிறனால வாரத்துக்கு ஒரு வில்லன் அப்படின்னு வச்சுப்பாங்க. ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்தால் அதுக்கு ஒரு வில்லன் வில்லியை உருவாக்கி உள்ளார வீட்டுக்குள்ளே இருக்க ஆளுங்களே திருப்பி திருப்பி வைப்பாங்க. திடீர்னு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து முல்லை சுத்தமாக எதையுமே புரிஞ்சுக்காம பொசசிவாக மாறிட்டாங்க. யார் வந்து கதிரை திட்டினாலும் பிடிக்கல அப்படின்னு மாதிரி காமிப்பாங்க. ஏன்னா வந்து கதிரை வந்து மூர்த்தி ஒரு வார்த்தை எதிர்த்து பேசினார், இல்லை மூர்த்தி வந்து நம்பாமல் ஏதாவது பேசினார்னா முல்லை கோவம் வந்துடும். அதே மாதிரி திடீர்னு மீனா வந்து எனக்கு பாத்ரூம் வேணும், பெட்ரூம் வேணும், ஹால் வேணும், கிச்சன் வேணும், ஏதாவது ஒரு ரூம் வேணும்னு வந்து போராட்டம் பண்ணுறது ரெண்டு வாரம் கொண்டு போயிட்டு இந்த குடும்பத்தையே புரிஞ்சிக்க மாட்டா, அவங்க அப்பாவை கூட்டு வந்துடுறா அப்படின்னு காமிப்பாங்க. ஜனார்த்தனை காமிப்பாங்க, இருக்க மாமியார் மாமனார்னு எல்லாத்தையும் கூட்டு வந்து காமிப்பாங்க. அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே மோசம்தாங்கிற மாதிரி காமிச்சிட்டே இருப்பாங்க அந்த குடும்பத்தில். ஆனால் யாரை மட்டும் வில்லனாக காமிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா மூர்த்தி அந்த தனத்தை மட்டும், அந்த ஜோடியை மட்டும் வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தா அங்கே கடிச்சு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சுங்கிற மாதிரி கடைசியாக இப்போ மூர்த்தியும் சும்மா விடலை. மூர்த்தியை பார்த்தா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஆணாதிக்கவாதி அப்படிங்கிற மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு இவங்க வேலை செய்கிறது பிடிக்கல, ஹோட்டலில் போய் இது பண்ணுறது பிடிக்கல, ஏன்னா 800 லாபம் வருதா, 10,000 லாபம் வருதா அப்படின்னு அவர் நக்கலாக பேசுகிறாரு. அதுக்கு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படுற மாதிரியும், என்னண்ணா இப்படி போய் பேசுகிறீங்க, அவர் தான் விவரம் இல்லாமல் பேசுகிறாருன்னா என்ன அப்படின்னு முல்லையெல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது இந்த புது முல்லை வந்தப்புறம் அவங்களுக்கு ரோலே பாதினர் இல்லாமல் இருந்துச்சு. அவங்களே வந்து அவர் கொஞ்சம் விவரம் இல்லாமல் பேசுகிறாரு மாமான்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் சண்டைகள் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூர்த்தியை வில்லனாக வச்சு அவருக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த கடையில் வந்து பிரச்சனை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஆனால் உலகத்தில் யார் வேணாலும் வில்லனாக வில்லியாக மாறலாம், எங்கள் அண்ணி மட்டும் சொக்க தங்கண்டா, எங்கள் அண்ணி தான் அந்த கதையில் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவங்கள மட்டும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ அடித்தாலும் நான் சிரிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போயிட்டுருக்காங்க. மூர்த்தியை திடீர்னு இவ்வளோ வில்லன் ஆக்கிற மாதிரி புரிஞ்சிக்கவே புரிஞ்சிக்காத மாதிரி ரோட்டில் பஸ்ஸில் எவ்வளோ அடித்தா கூட நீங்கள் பஸ்ஸில் போகாமல் பைக்கில் போங்கன்னு சொல்கிறதெல்லாம், இப்போ எப்படி இங்கேருந்து சென்னைக்கு இல்லை கன்னியாகுமரிக்கு இல்லை வந்து திடீர்னு சிம்லாக்கு போகலான்னா வந்து இப்போ பஸ்ஸில் ட்ரெயின்லாம் போகாமல் வந்து பைக்கிலே கூப்பிட்டு போவாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு திடீர் மாற்றத்தை பற்றிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.